டெல்லி, குஜராத், ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்கள் இருளில் மூழ்கும் அபாயம் எதிரொலி. ஒன்றிய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் அவசர ஆலோசனை. நிலக்கரி கையிருப்பு குறித்து ஆய்வு. நாடு முழுவதும் அனல் மின் நிலையங்களில் போதிய நிலக்கரி கையிருப்பில் உள்ளதா இல்லையா? ஒன்றிய நிலக்கரித்துறை அமைச்சர் ஜோஷியும் மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங்கும் முரண்பட்ட கருத்து. தமிழ்நாட்டில் கடந்த 4 மாதங்களில் தொழில்துறை புத்துயிர் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். புதிய தொழில்களை தொடங்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிப்பதில் அரசு கவனம் செலுத்துவதாக பேச்சு. அதிமுகவில் மாற்றங்கள் அவசியம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பரபரப்பு பேச்சு. தலைவர்களின் தவறான வியூகங்களே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே வேறு சாதி பெண்ணை காதலித்த ஆட்டோ ஓட்டுநர் ஆணவ கொலை. மருத்துவமனையில் உறவினர்கள் போராட்டம். பெண்ணின் தந்தை கைது. காஞ்சிபுரத்தில் பச்சையப்பா சில்ஸ் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 17 கிலோ தங்கம் பறிமுதல். கணக்கில் காட்டப்படாத 250 கோடி ரூபாய் வருவாய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தகவல். லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை வழக்கில் இருந்து ஒன்றிய அமைச்சர் அஜித் மிஸ்ராவை காப்பாற்ற முயற்சி நடப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ராகுல்காந்தி தலைமையிலான 7 பேர் அடங்கிய குழு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்திக்க திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.